ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணா அப்படின்ற புது தமிழ் டப்படு படத்தை பற்றி தான். இந்த படம் வந்து ஆல்ரெடி தெலுங்குலேயே 2017 பாலகிருஷ்ணடு அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாலகிருஷ்ணா இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாரா ரோஹித், ரெஜினா கேசன்ட்ரா, வெண்ணிலா கிஷோர், ரம்யா கிருஷ்ணன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. மணி சர்மா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பவன் மல்லா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ட்ராமாவாக வந்திருக்கு. அண்ட் இப்போது இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ வந்து காசுக்காக எந்த ஒரு ரிஸ்கையும் எடுத்து அதை வந்து துணிஞ்சு செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பாடி கார்டாக இருந்து 24 மணி நேரம் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்து இருக்கு வில்லன் குரூப்பால். ஹீரோ வந்து ஒரு பாடி கார்டாக போறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து ஹீரோயினுக்கு தெரியாமலே பாத்துக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது என்னாச்சு, வில்லன் கிட்ட இருந்து ஹீரோயினை வந்து ஹீரோ காப்பாத்துனாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த பாலகிருஷ்ணா படத்தோட மீதி கதை. சோ இந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், காம்பிடியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட நீட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வழக்கமான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான் இந்த படமும். அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு 2-3 ஆக்ஷன் பிளாக் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடங்கள காமெடியும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஆவரேஜா ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லா கலர்ஃபுல்லான விஷுவல்ஸாக தான் இருக்கு. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய பல சீக்வன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகப்பட்ட பல படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த படத்தில் புதுசாக ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேல, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும். மற்றபடி இது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்து பழகப்பட்ட அதே கமர்ஷியல் படம் தான். அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எதுவும் கேட்குறபடியா இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு 1-time வாட்சபிள் ஆவரேஜ் கமர்ஷியல் படம் தான். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க தாராளமாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை, பட் சுத்தமாக பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசமும் இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை ரீசெண்டாக தான் விஜய் சூப்பரில் வந்து ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராச்சும் ஆல்ரெடி இந்த படத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.